அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மிதுன ராசியோட பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிருகசீரிச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி. இந்த ராசிக்காரங்க இயல்பாகவே இலகிய மனம் படைத்தவங்க. யாராக இருந்தாலும் கேட்காம ஓடி போய் உதவின்னு செய்கிறக்கூடிய ஒரு மனம் படைத்தவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குருவின் பார்வை உங்கள் ராசி மேலப்படுறதுனால மற்ற பெரிய கிரகங்களான சனி, சுக்கரன், ராகு, கேது இந்த ராசிகளோட யோக பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. இது வரைக்கும் மன அழுத்தம் சனியினால் உங்களுக்கு வந்திருக்கும், இந்த மன அழுத்தம் உங்களுக்கு குறைய போகுது. எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்க போகுது. உதாரணமாக லாட்ரி டிக்கெட்டு, தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளாக வியாபாரம் ஆகாமல் இருக்கிற ஒரு பொருள் திடீர்னு அன்றைக்கி அதிக லாபத்தோட வியாபாரமாகும். அந்த மாதிரியான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதனால் அரசியல் பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இயல்பாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். புது அனுபவங்கள் கிடைக்கும், புதிய நண்பர்கள் பழக்கம் ஏற்படும். அப்படி நண்பர்கள் பழக்கங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பண விரயம் ஏற்படும் புதிய நண்பர்களால். உங்களது பலவீனத்தை புதிய நண்பர்கள் அல்லது புதிதாக யார்ட்டையும் பழகினீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் கழுத்துக்கு கத்தியாக மாறிவிடும். இந்த மிதுன ராசிக்காரங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. குலதெய்வத்தை நீங்களே தேடி போய் வணங்குவீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதிகமான வழிபாட்டு தலங்களுக்கு போய் வழிபடுவது வழக்கமாக கொள்வீங்க. வேலை செய்கிற இடங்களில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். குடும்பத்திலையும் மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதுனால நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். வேலைக்காக யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா பணம் கொடுத்தா திருப்பி வராது. எல்லாத்துலேயுமே ஓரளவு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மிதுன ராசிக்காரங்களை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதே மாதிரி மற்ற ராசிகளுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.